நம்முடைய தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நேற்றும் இன்றைக்கு பெய்த மழையின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது. அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்காகவும் அதை பார்வையிட்டு அரசாங்க வேலைகளை துரிதப்படுத்துவதற்காகவும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளும் இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த பணிகளை நாங்கள் இன்றைக்கு நேற்றைக்கும் இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு வேண்டிய அந்த எதிர்காலத்தில் இதுபோல் வராமல் இருப்பதற்கு வேண்டிய அந்த அடிப்படை வேலைகளையும் செய்வதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் செய்யவிருக்கிறோம். மாண்புமிகு தம்பி உதயநிதி அவர்கள் இப்பொழுது திருநெல்வேலி தான் நிறைய பாதித்துக்கொண்டு அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்க இயந்திரம் முழுமையாக இதில் இயங்கி கொண்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, அந்த மழைக்கால பருவ பயிரான அந்த மானாவாரி பயிர், இப்போ மக்காச்சோளம் உளுந்து பாசி உள்ளிட்ட பயிர்கள் ஏராளமாக இந்த இடத்துல மழை நீரால் மூழ்கி, அதாவது ரெண்டு விதமாக, ஒன்று வந்து ஏற்கனவே இருந்த கரைகள் உடஞ்சிருக்கு, நிறைய இப்போ ரோடுகள் கிராக் ஆகியிருக்கு, அதை அதுக்கு தனியாக பணம் நாங்கள் வாங்க கொடுக்க போகிறோம். விவசாய பயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, மானாவாரி பயிர் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கம்மா உடஞ்சி நெல் பயிரே போயிருக்கு. வரம்பு பார்த்தோன்னா ஒரு 200 ஏக்கர் பார்த்திங்கன்னா பூரா கம்ப்ளீட்டாக கம்மா உடஞ்சி போய் இது பூரா இதாக இருக்குது. அதுக்கு வேண்டிய நஷ்டஈடு இல்லாமல் விவசாயத்துறை அதிகாரிகள் சொல்லி அதை விரைவில் வாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எங்களுக்கு அனுப்பிய நேரத்தில் அவருக்குள்ளே நஷ்டஈடும் உடனடியாக வழங்கியிருக்க வேண்டிய அந்த உத்தரவு முதலமைச்சர் வழங்குவார்கள். தமிழ்நாட்டில் வடபகுதியும் சரி தென்பகுதியும் தொடர்ந்து வந்து இயற்கை சீற்றத்தினால் நிறைய சேதமாகிருக்கு. மத்திய அரசு சம்பந்தமாக நிதி எதுவும் கேட்டுக்கணும், இது இனிமேல் தானே கேட்கணும். இன்னைக்கு வரைக்கும் மழை பெஞ்சிட்ருக்கு, அது ஓடிட்டுருக்கோம். இது முடிஞ்ச பிறகு இதுக்கு வேண்டிய நிதியை நிச்சயமாக கேட்போம். நீர்நிலைகளில் வந்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் இருக்குது இல்லையா, இதை அகற்றாததுனால தான் வந்து இந்த வெள்ள பாதிப்பு வந்து இவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது. இந்த குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பகுதிகள் அதிகமாக இருக்குது. இப்போ இதை அகற்ற என்ன நடவடிக்கை? இல்லை இல்லை, இப்போ தான் எல்லாருக்குமே இப்படி ஆக்கிரமிப்பு வந்ததுனால தான் நமக்கு பாதிப்பு வருதுன்னு என்ன எப்போ வருது? இப்போ தான் பொதுமக்களுக்கு வந்திருக்குது. யாராவது ஒரு ஆக்கிரமிப்பு எடுக்க போனால் கூட அங்கே இருக்க 10 பொதுமக்கள் வந்து ஆக்கிரமிப்பு எடுக்காதேன்னு சொன்னது மாதிரி இன்றைக்கி இந்த வீடுகள்லாம் வந்ததுனால தான் நமக்கு பாதிக்குதுங்க எண்ணம் இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. அதை அந்த அடிப்படையில் இப்பொழுது அரசாங்கம் வந்து ஒவ்வொன்றாக எங்கே ஏரியிலையோ நீர்நிலை புறம்போக்குகள் இருக்கிற அந்த இடம் அந்த வீடுகளையோ இல்லை வேறு காலிமலைகளையோ அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு அகற்றுகிற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பாரபட்சமின்றி அகற்றம் நிச்சயம், நாங்கள் எங்களுக்கு பாரமும் கிடையாது பச்சமும் கிடையாது. நாங்கள் யாராக இருந்தாலும் செய்ய போகிறோம். செய்ய போகும்போது எங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல் வரும், அந்த இடைஞ்சலை சமாளித்து அதிகாரிகள் செய்ய வேண்டும். சார், அரசு வந்து பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி தான் ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றி இருக்கணும், பாதிப்பு வந்த பிறகு தான் நாங்கள் அகற்றோம்னு சொல்கிறது என்ன? இல்லை இல்லை, பொதுவாக இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு ஆக போகுது இந்த எத்தனை 50 வருஷமாக குடிசை போட்டிருக்காங்கண்ணே, இதை போய் இப்போ நிற்கிறீங்க நீங்களே சொல்கிறீங்க. இப்போ தான் வந்து எல்லாருக்கும் உணர்வு என்னாகுதுன்னா இந்த குடிசைகளோ வீடுகளோ இப்படி நீர்நிலை போகிற போக்குள்ள கட்டதுனால தான் நமக்கு பாதிப்பு வருதுன்னு எண்ணம் பொதுமக்களுக்கு இப்பொழுது இயற்கையாக அனுபவ ரீதியாக தெரிஞ்சிருக்காங்க. இப்போ தான் நாங்கள் ஆக்கிரமிப்பு எடுக்கும்போது பொதுமக்கள் எங்களோட ஒத்துழைக்கிறாங்க. ஆகவே இனிமேல் விரைவில் அந்த பணிகள் முடியும்.